ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் பெட் ஜோன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிரீட் இனத்தை சேர்ந்த ஒரு புறாவை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாத்துக்கண் அப்படின்னு சொல்கிற ஐசைன் பற்றின தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப்பாக தான் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிரீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புறா வெரைட்டிகள் இருக்குது. அதில் நிறைய வெரைட்டி பேர் கூட நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டியோட டீட்டெயில்ஸ் கூட இல்லைன்னு சொல்லலாம் ப்ராப்பர். அந்தளவுக்கு ரேர் கேசஸில் தான் நம்ம இந்தியன் பிரீட் பீஜன்ஸ் இருக்குது. நம்ம இந்தியன் பிரீட் பீஜன்ஸ் மட்டும் இல்லாமல் டாக்ஸு, தென் நாய் ஆடு மாடுகளில் இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியன் பிரீட்ஸ் எல்லாம் கலப்பினமாகி அந்த பியூரிட்டி இழந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை மீக்கும் ஆர்வத்தில் நம்ம இளைஞர்கள், தென் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து முயற்சிகள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரீட்ஸை வந்து இப்போது ப்ரீட் பண்ணி நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண தொடங்கியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் பிரீட் இனங்களில் ரொம்பவும் அரிதான இனத்தை சேர்ந்த ஒரு புறாவை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த புறாவோட பேர் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா குல் மெஹந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. குல் மெஹந்தி அப்படின்னு சொல்கிற புறா எந்த அளவுக்கு ரேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு நம்ம குல் மெஹந்தி அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணாலே அந்த புறாவோட ஒன்று ரெண்டு பிக் தான் வரும். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மெஹந்தியும் தென் ரோஸ் பிளான்ட்டும் அந்த மாதிரி தான் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப அரிதான இனத்தை சேர்ந்தது தான் அந்த குல் மெஹந்தி அப்படின்ற சொல்கிற புறா. இந்த புறா பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது. நார்த் இந்தியா சைடில் இந்த புறா வந்து ஒரிஜினேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புறாவோட ஸ்பெஷாலிட்டி அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புறா பட்டாக்களாக இருக்கும்போது இல்லைன்னா ஒரு வயசு அந்த அடல்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது அதோடய சீல்டில் மட்டும்தான் பேச்சஸ் வரும். அதாவது புள்ளிகள் வந்து ரெண்டு மூணு கலரில் வரும். அதே இது ஒவ்வொரு மோல்டுக்கும் அந்த புறாவோட ஃபுல் உடம்புலேயே வந்து அந்த புள்ளிகள் வந்து வளர தொடங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது மோல்டிங்னா ஒவ்வொரு அந்த புறாக்களோட பழைய சிறகுகளெல்லாம் கொட்டி புதுசாக சிறகுகள் முளைக்க அந்த புதுசாக முளைக்கிற சிறகுகள் எல்லாத்துலேயுமே கலர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், புள்ளிகளும் கிடைக்கும். ரெண்டு மூணு கலரில் உங்களுக்கு வந்து பேச்சஸ் வரும். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் பாடி ஃபுல்லாக இது பேச்சஸ் வந்து கவர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது சிராஜ் லாகூர் சிராஜ் சைஸுக்கு இருக்கும். இந்த புறா ரொம்ப மீடியமான சைஸ் புறா தான், ரொம்ப சின்ன சைஸ் புறா இல்லை. தென் பார்த்தீங்கன்னா அந்த புறாவோட மஃப்பு, அதாவது காலில் உள்ள முடி பார்த்தீங்கன்னா லகூரோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லகூர் சிராஜுக்கு ஓரளவுக்கு நார்மல் பூட் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலோட கொஞ்சம் கம்மியான பூட் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லா பேரண்டாகவும் இருக்கும், சிக்ஸுகளை நல்லா வளர்க்கும். ரொம்ப அரிதான இனத்தை சேர்ந்த புறாக்கள் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி புறாக்களை நம்ம எங்கேயா பார்த்தாலோ இல்லைன்னா அதை வந்து நம்ம மீக்கும் முயற்சி நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன் கொண்டு போகலாம். இந்த புறாக்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப ரேராக தான் இருக்குது. நிறைய ப்ரீடர்ஸ் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீட் பண்ண தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குல் மெஹந்தி இந்த மாதிரி இந்தியன் ப்ரீட் புறாக்கள் நம்ம எங்கேயாச்சும் இப்போ பார்த்தோம், யாராச்சும் இது இந்தியன் ப்ரீட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிவிட்டு அந்த ப்ரீடையும் நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நானே இந்த வீடியோ போடுறேன். இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரீடா அப்படின்னு யோசிப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு வரவேற்பு இருக்காது மக்களிடையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிப்போம். தென் பார்த்திங்கன்னா பின்தங்கிடுவோம். இப்போ அதே இது பார்த்தீங்கன்னா இப்போது சாக்சான் ப்ரீஸ்ட் இருக்குது, தென் வந்து பார்லர் ரோலர், தென் பார்த்தீங்கன்னா இரானி ஹை ஃப்ளையர், டம்ளர் வெரைட்டிஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட இம்பார்ட்டன்ட் ப்ரீட்ஸை நம்ம வந்து எடுத்து வச்சுப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸு அதோட பேட்டர்ன்ஸ் இதனோட ஸ்டைலு அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால அது வரவேற்பு அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை வந்து முன்னணி கொடுக்கும் பட்சத்தில் நம்ம இதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு பேர் வந்து ரெண்டு ப்ரீட் வந்து நம்ம இம்போர்ட்டில் வச்சுருக்கோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னலாக ஒரு இந்தியன் ப்ரீட் நம்ம லாஃப்ட்ரிக்குள்ளே என்ட் பண்ணும்போது அதுவும் நம்மள்ட்ட இருக்கும், இதுவும் நம்மள்ட்ட இருக்கும். இந்த இனமும் நம்ம காப்பாற்றலாம், அந்த இனத்தையும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வளர்க்கும் போது நம்ம இந்தியன் ப்ரீட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இந்தியன் ப்ரீடை நம்ம காப்பாற்றலாம். தென் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரதர் கேட்டிருந்தாங்க மாத்துக்கண் அப்படின்னு இருக்கு, அந்த மாத்துக்கண்ணோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு என்னென்னு கேட்டிருந்தாங்க. மாத்துக்கண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கண் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நமக்கு புள்ளையாக இருக்கும், கருங்கண்ணாக இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக வந்து ரெட் ஐ இல்லைன்னா எல்லோ ஐ அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு சைடு மணல் கண்ணாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டு கண்ணாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ணுகள் வரும். ஒரு சைடு வந்து டார்க் கலரில் இருக்கும், இன்னொரு சைடு லைட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி வரதுனால ஏதாச்சும் ஜெனட்டிக்கல் ப்ராப்ளமாக இல்லைனா பேர்டுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாக இல்லைனா ஐ சைட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக டெஃபிஷியன்சியாக நிறைய பேர் கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அஸ் யூஸ்வல் நார்மல் தான், அதனால எதுவும் ப்ராப்ளமும் இல்லை. சம் ஜெனட்டிக்ஸ் சேஞ்சினால அந்த மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் வரலாம். அந்த கலர் சேஞ்சஸ்னால ஒன்றும் பேர்டு வந்து பேர்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் ஒரு சில கருத்துக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் கலர் உள்ள பேர்டுக்கு வந்து ஒன்று நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம், இல்லைனா பெர்ஃபார்ம் பண்ணாமையும் போகலாம். ஒரு சில டைம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணோம், ஒரு சில டைம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக பண்ணோம். தென் பார்த்தீங்கன்னா நல்லா சிக்ஸை வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி என்ன ஏதுன்னு நமக்கு கரெக்டாக தெரில. இதே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு மாத்துக்கன்று ஒரு ஹோமர் பேர்டு இருக்குது.
ஹை ஃப்ளையர் போட இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நார்மலாக எல்லா புறாக்களும் பண்ணுற மாதிரி தான் அதுவும் பண்ணிகிட்டு இருக்கு. அது பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் வித்தியாசம் இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு பேடோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து ஐசைனை வச்சு நம்ம என்றைக்குமே கணிக்க முடியாது. நம்ம ஃப்ரெண்ட் கேட்டாங்க இந்த ஐசைனோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ நான் கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் இதே மாதிரி புதுசு புதுசாக வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வீடியோஸை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.